ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது 2018 இந்திய வீரர்களோட பெஸ்ட்டான 3 T20 இன்னிங்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த லிஸ்ட்ல 3வது இடத்துல KL ராகுல் இருக்காங்க. இந்திய அணிக்கும் இங்கிலாந்து அணிக்கும் இடையேயான T20 மேட்ச்ல ஃபர்ஸ்ட் T20 மேட்ச்ல ஷிகர் தவான் வந்து 4 ரன்கள் அவுட் ஆயிருப்பாங்க. அடுத்து ரோஹித் சர்மா 32 ரன்கள்ல வந்து அவுட் ஆயிருப்பாங்க. அடுத்து களமிறங்கின KL ராகுல் தான் ஆடுகளத்துல நிலைச்சு நின்று சதம் அடிச்சிருப்பாங்க. 54 பால்ல 101 ரன்கள், 10 ஃபோர்ஸ், 5 சிக்ஸ்னு அதிரடியா விளையாண்டிருப்பாங்க. இதன் மூலமா அந்த போட்டியில இந்திய அணி வின் பண்றதுக்கு ஒரு முக்கிய காரணமா KL ராகுல் இருந்திருக்காங்க. இந்த லிஸ்ட்ல 2வது இடத்துல ரோஹித் சர்மா இருக்காங்க. இந்திய அணிக்கும் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கும் இடையான T20 மேட்ச்ல 2வது T20 மேட்ச்ல ரோஹித் சர்மா அதிரடியா வந்து சதம் அடிச்சிருப்பாங்க. 61 பால்ல 111 ரன்கள், 8 ஃபோர்ஸ், 7 சிக்ஸ் அடிச்சிருப்பாங்க. இதன் மூலமா அந்த போட்டியில ரோஹித் சர்மா வந்து இந்திய அணி வின் பண்றதுக்கு ரொம்ப பக்கபலமா இருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இதன் மூலமா T20 மேட்ச்லயே வந்து 4 சதங்கள் அடிச்ச ஒரே இந்திய வீரர் அப்படின்ற சாதனையும் வந்து ரோஹித் சர்மா பண்ணியிருக்காங்க. இதுவரைக்கும் T20 போட்டியில எந்த ஒரு வீரருமே 4 சதங்கள் வந்து அடிச்சதே கிடையாது, ரோஹித் சர்மா மட்டும்தான் அடிச்சிருக்காங்க. அடுத்து இந்த பட்டியல பாத்தீங்கன்னா முதலிடத்துல தினேஷ் கார்த்திக் இருக்காங்க. நிதாஷ் டிராஃபில ஃபைனல் மேட்ச் ஆனது இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் நடந்துச்சு. அப்ப வந்து பங்களாதேஷ் அணியானது 20 ஓவர்ல 8 விக்கெட்ஸுக்கு 166 ரன்கள் எடுத்திருந்தாங்க. அடுத்து களமிறங்கின இந்திய அணியில பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா மட்டும்தான் 56 ரன்கள் அடிச்சிருப்பாங்க. மற்ற களமிறங்கின எந்த ஒரு வீரருமே சரிவர விளையாடல, இதனால இந்திய அணிக்கும் வந்து ரன்கள் சேர்க்க முடியல. அடுத்து கடைசியா தினேஷ் கார்த்திக் தான் வந்து களமிறங்கினாங்க. அப்ப வந்து கடைசி ஒரு பால்ல 4 ரன்கள் அடிச்சாதான் இந்த மேட்ச் வந்து டிரா ஆகும், அப்படி 5 ரன்கள் அடிச்சா இந்த மேட்சை வந்து இந்திய அணி வின் பண்ணலாம் அப்படின்ற கட்டாயத்துல இருந்தாங்க. சோ இந்திய ரசிகர்கள் எல்லாருமே கடைசி பால்ல வந்து 4 எல்லாம் அடிக்க முடியாது, கண்டிப்பா இந்தியா தோத்துருவாங்க அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா எதிர்பாராத விதமா தினேஷ் கார்த்திக் 6 அடிச்சு அந்த மேட்ச்ல இந்திய அணி வின் பண்றதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணமா இருந்திருப்பாங்க. இந்த 3 இன்னிங்ஸுமே 2018 பெஸ்ட் T20 இன்னிங்ஸ் அப்படின்னே சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.